வணக்கம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோர்த் லெசன் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்பிளே டிவைஸ்னு சொல்லிட்டு, அந்த லெசனில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினும் அதோட சேர்த்து நம்ம 13 மார்க் கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து லிஸ்ட் ஆஃப் த காமனன்ஸ் ஆஃப் த மேக்னட்டிக் டைப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரெக்கார்டிங் ஹெட்டு, மேக்னட்டிக் ஹெட்டு, ரீப்ரொடியூசிங் ஹெட்டு, டேப் டிரான்ஸ்போர்டேஷன் மெக்கானிசம், கண்டிஷனிங் டிவைஸு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 13 மார்க்ஸும் கூட. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 30 மார்க்ஸும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மேக்னட்டிக் டேப் ரெக்கார்டர். மேக்னட்டிக் ரெக்கார்டோட அட்வான்டேஜஸ் என்னவா இருக்குது? தே ஹாவ் அ வைடு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஃப்ரம் டிசி டு சிவரல் மெகா ஹெட்ஸு. தே ஹாவ் லோ டிஸ்டார்ஷன். தே ஹாவ் அ வைடு டைனமிக் ரேஞ்ச் விச் எக்ஸீட்ஸ் 50 dB. திஸ் பர்மிட்ஸ் த லீனியர் ரெக்கார்டிங் ஃப்ரம் ஃபுல் ஸ்கேல் சிக்னல் level to approximately 0.3 of full scale. The magnitude of a electrical input signal is stored in the magnetic memory and this signal can be reproduced whenever desired. The reproducing signal can be analyzed automatically data reduction methods. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரேஞ்ச் டிசி செவரல் மெகாஹெர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லோ டிஸ்டார்ஷன் தான் இருக்கும். இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகக்கூடாது, 50 dB மேலே எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்புட் சிக்னல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதை மேக்னட்டைஸ்டாக வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மென்ஷன் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் டேப் ரெக்கார்டிங். டைரக்ட் ரெக்கார்டிங், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெக்கார்டிங், பல்ஸ் மாடுலேஷன் ரெக்கார்டிங். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 8 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைனா நமக்கு தனித்தனியாக 4 மார்க்ஸாக கேட்டுக்குவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக. மென்ஷன் இஸ் பர்பஸ் ஆஃப் எரேஸ் ஹெட். எரேஸ் ஹெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் எரேஸ் ஹெட் இஸ் டு எரேஸ் த கண்டென்ட் ஆஃப் மேக்னட்டிக் டே. மேக்னட் டேப்பில் இருக்கிற எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிக்னல் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லெவல் ஸ்வீப் த மேக்னட்டிக் டேப் தேர் பை கம்ப்ளீட்லி வைப்பிங் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கண்டெயின்டு தேர். This readers the magnetic tape to be used fresh for another signal. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்த லிஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் அ டைரக்ட் ரெக்கார்டிங். டைரக்ட் ரெக்கார்டிங்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ரெக்கார்டிங் ப்ராசஸ் ஹேஸ் வைட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 50 Hz டு 2 MHz அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்போட ஸ்பீடு வந்து 3.05 ms இருக்கணும். இட் ப்ரொவைட் த கிரேட்டஸ்ட் பேண்ட்வித் அப்டைனபிள் ஃப்ரம் அ கிவன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இட் ரெக்கார்ஸ் ஒன்லி சிம்பிள் மாடுலேட் பீரியாடிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் சிக்னல்ஸ் வேர் இன்ஃபர்மேஷன் இஸ் கண்டெய்ன்ட் இன் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் சச் ஆஸ் அ ஸ்பெக்ட்ரம் அனலைசஸ் ஆஃப் நாய்ஸ். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் வாய்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸிங் எ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் டு சேனல்ஸ் ஆஃப் டேப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மென்ஷன் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்கார்டிங். டைரக்ட் ரெக்கார்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, த ரெக்கார்டிங் இஸ் யூஸ்டு ஒன்லி த மேக்ஸிமம் பேண்ட்வித் இஸ் ரெக்கார்ட் வென் வேரியேஷன் ஆம்ப்ளிடியூடு ஆர் அக்கம்ப்ளேட்டு அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்கார்டிங் கேன் பி யூஸ்டு டு இன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் பட் இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்பீச் அண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ட்ராப் அவுட்? ட்ராப் அவுட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. த டைரக்ட் ரெக்கார்டிங் சம் போர்ஷன்ஸ் ஆஃப் டேப் மே நாட் பி பர்ஃபெக்ட்லி ரெக்கார்ட் ஓவிங் த டைரக்ட் ஆர் புவர் மேனுஃபேக்சரிங் ஆர் கால்ட் ட்ராப் அவுட். புவர் மேனுஃபேக்சரிங்னாலேயோ இல்லை சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியலையோ நமக்கு சரியாக ரெக்கார்ட் ஆகுது, அதுக்கு பேர் ட்ராப் அவுட்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் த 2 ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் அண்ட் டிவியேஷன் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். பர்சன்டேஜஸ் டிவியேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் டிவியேஷன் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். டிவியேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கேரியர் டிவியேஷன் டு கரண்ட் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி. கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கும் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சிக்கும் நடுவில் இருக்க ஒரு டிவியேஷன் தான் சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் டிவியேஷன் ஆர் மாடுலேஷன் இண்டெக்ஸ் எம்ஐ வந்து எப்படி சொல்லலாம்னா, டெல்டா எஃப் பை எஃப்சின்னு சொல்லுவாங்க இன்ட்டு 100, வேறு டெல்டா எஃப் வந்து கேரியர் டிவியேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி, எஃப்சிங்கிறது சென்டர் ஆர் கேரியர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து டிவியேஷன் ரேஷியோ. டிவியேஷன் ரேஷியோ வந்து என்ன சொல்லலாம்னா, கேரியர் டிவியேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி டு சிக்னல் ஆர் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிவியேஷன் ஃபேக்டர் அது வந்து டெல்டா எஃப் பை எஃப்எம்னு சொல்லுவாங்க. எஃப்எம்ங்கிறது டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டேட்டா சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ் யூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெக்கார்டிங். அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெக்கார்டிங்ல வந்து யூஸ்ஃபுல் வென் டிசி காம்போனன்ட் ஆஃப் இன்புட் சிக்னல் இஸ் ப்ரிசர்வ்டு ஆர் வென் த ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் ஆஃப் அ டைரக்ட் ரெக்கார்டிங் ப்ராசஸ் கேனாட் பி டாலரேட்டட் அப்படின்னு இருக்கும். திஸ் சிஸ்டம் ஹேஸ் வைட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கேன் ரெக்கார்ட் ஃப்ரம் டிசி வோல்டேஜ் டு சிவரல் கிலோஹெட்ஸ். இட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் ட்ராப் அவுட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் வேரியஸ் அண்ட் அக்யூரேட்லி ரீப்ரொடியூஸ் ஃப்ரம் த வே ஃபார்ம் இன் டு த இன்புட் சிக்னல். இட் இஸ் யூஸ் டு எக்ஸாக்ட்லி த ரெக்கார்டிங் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ரம் forces, presses and acceleration transducers. It is extremely used for multiplexing the instrumentation system.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னா, எஃப்எம் ரெக்கார்டிங் சிஸ்டம் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். டைரக்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, காம்ப்ளிசிட்டி சக்யூர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதோட டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி லிமிட்டட் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ண முடியும், 80 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். ஹை டேப் ஸ்பீடு வந்து நமக்கு தேவைப்படும். ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் தேர் ஹை குவாலிட்டியாக இருந்தால் தான் இதில் நல்லா வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனாமலேட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனோட அடுத்த ஸ்டேஜ் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன். இதோட எபிலிட்டி வந்து சைமல்டேனியஸ்லி ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹை அக்யூரஸியாக இருக்கும், ஹை ரேஷியோ வந்து 3:N ரேஷியோவாக இருக்கும். டிமெரிட்ஸ் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் ரெக்கார்டிங் ஆர் இட் ஹாஸ் லிமிட்டட் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஹைலி காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்பேர் பண்ணும்போது விட இது பல்சித்தோடது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் அப்ளிகேஷன் சச்சஸ் ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ் அண்ட் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்லோலி சேஞ்சிங் வேரியபிள்ஸில் தான் இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் ஆப்ரேஷன் ஆஃப் சீரியல் பிரிண்டர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியல் பிரிண்டர் வந்து சிங்கிள் கேரக்டர் மட்டும் நமக்கு டைப் பண்ணி கொடுக்கிறதுக்கு சீரியல் பிரிண்டர் வந்து யூஸ் ஆகுது. அது லெஃப்ட் ரைட் மட்டும் தான் பேஜ் வந்து என்டர் பண்ணி தரும். இந்த பிரிண்டர் வந்து 200 கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு ஒரு பர் செகண்டுக்கு வந்து நமக்கு அடிச்சு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினச்சி இந்த பர்பஸ் ஆஃப் லைன் பிரிண்டர்ஸ், இது வந்து ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பிரிண்டர் வந்து லைன் பிரிண்டர் சொல்கிறாங்க. இந்த பிரிண்டர் வந்து 400 lines per minute வந்து பண்ண முடியும், 60 நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு 400 lines வந்து நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவ் த ஆப்ரேஷன் ஆஃப் பேஜ் பிரிண்டர், பேஜ் பிரிண்டர்னால் ஒரு பேஜே பிரிண்ட் பண்ணுறது. பர்பஸ் ஆஃப் பேஜ் பிரிண்டர் என்ன செய்யணும்னா, லைன் அட் டைம் மோட் பட் கேன் பி ஸ்டாப்டு அண்டு ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன் பேஜ் பேசிக்ஸில் தான் நமக்கு ஒன்று பண்ண முடியும். இதோட டாப் ஸ்பீடு வந்து 45,000 lines per minute இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லிஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிண்டர், என்னென்ன மாதிரி பிரிண்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் அண்ட் நான் இம்பாக்ட் பிரிண்டர் இருக்குது, ஃபுல்லி ஃபார்ம்டு கேரக்டர்ஸ் ஆஃப் டாட் மேட்ரிக்ஸ் கேரக்டர் பிரிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு, கேரக்டர் அட் த டைம் ஆஃப் லைன் அட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பிரிண்டரோட டைப்ஸ். வாட் ஆர் தி இம்பாக்ட் ஆஃப் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்னால் நமக்கு என்ன செய்யும், ஒரு ஹெட்டு பிரிண்டர் ஹெட் இருக்கும், அந்த பிரிண்டர் ஹெட் போய் இங்கில் வச்சுட்டு அது ஒரு டிபனில் போய் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதோட அச்சு சேர்ந்து விழுதுனால அது இம்பாக்ட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. நான் இம்பாக்ட் பிரிண்டர்னால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரோலர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த ரோலரில் நம் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக போய் அதில் பல்ஜ் ஆகி நமக்கு என்ன செய்யுது, பிரிண்ட் பண்ணி கொடுக்குது, இல்லைனா ஸ்ப்ரே பண்ணி வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், எந்த இம்பாக்டும் இல்லாமல். அதனால் அது நான் இம்பாக்ட் பிரிண்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். ரைட் ஷார்ட் நோட்ஸான பிரிண்டர் கேரக்டர்ஸ் செட்டு, பிரிண்டர் கேரக்டர்ஸ்னால் மினி அண்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஆஸ்கி கோட்ஸ் ஃபார் த பிரிண்டர்ஸ், தே ஆர் ஸ்பெசிஃபைடு யூசிங் த 48 கேரக்டர்ஸ் செட்டு. அதில் இருக்கும் இந்த 64 கேரக்டர் செட்டு, 96 கேரக்டர் செட்டு, 128 கேரக்டர் செட்டு, இந்த மாதிரி நமக்கு நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து இருக்கும். இந்த என்டையர் 128 கேரக்டர்ஸ் வந்து ஆஸ்கி செட் கண்டெயின்ஸ் 32 கேரக்டர்ஸ் நார்மலி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல். 32 செட்டு தான் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் டெய்சி வீல் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்சி வீல் பிரிண்டர் இஸ் ஃபுல்லி ஃபார்ம்டு கேரக்டர் பிரிண்டர் டிசைன்ட் ஃபார் கம்ப்யூட்டர் யூசேஜ், ஹேஸ் கேரக்டர்ஸ் மவுண்டட் வந்த பெரிஃபெரி அண்ட் த ஸ்பின்னிங் பிண்ட் ஹெட் சிமிலர் டு த டெய்சி ஃப்ளோ, தே ஆர் கேபபிள் ஃபார் பைடைரக்ஷனல் பிரிண்டிங். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டெய்சி வீல் பிரிண்டர், பைடைரக்ஷனல் பிரிண்டருக்காக. அடுத்தது கிவ் த ஷார்ட் நோட்ஸ் ஆன் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம்டு பை பிரிண்டிங் இன் அ குரூப் டாட்ஸ் டு ஃபார்ம் அ லெட்டர் நம்பர் ஆஃப் அதர் சிம்பிள்ஸ், இட்ஸ் கேன் பி பிரிண்ட் இன் த காம்பினேஷன் ஆஃப் எனி காம்பினேஷன் ஆஃப் டாட்ஸ் வித் ஆல் அவைலபிள் பிரிண்ட் பொசிஷன் இந்த மேட்ரிக்ஸ். டாட்டாக மேட்ரிக்ஸில் போய் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போய் நம்ம கேரக்டர் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஆர்டி, சிஆர்டினா கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், இது வந்து 13 marks நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது அதில் என்ன டைப் என்னென்ன இருக்குன்னா, சைஸு, பாஸ்வேர்டு, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், டிஃப்ளெக்ஷன் வோல்டேஜ், வியூவிங் ஸ்க்ரீனு, இதெல்லாம் பற்றி வரிசையாக சொல்கிறது தான் அது. அடுத்து வாட் இஸ் மென்ட் பை டிஃப்ளெக்ஷன் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேத்தோட் டியூப், டிஃப்ளெக்ஷன் சென்சிட்டிவிட்டி நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரே டியூப்பில் வந்து யூஸ்வலி ஸ்டாண்டர்ட் ஆஸ் டிசி வோல்டேஜஸாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பாட் ஆன் த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து சென்டிமீட்டர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்ட் ஆஃப் ஸ்வீப் ஜென்ரேட்டர், ஸ்வீப் ஜென்ரேட்டரில் அந்த சிஆர்ஓ குள்ளர் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். டைரக்ஷன் இது வந்து மூவ் ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு டைரக்ஷன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரேஸ்டு பேக்வர்ட்ஸ் டியூரிங் த ரிட்டர்ன் ஸ்வீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து வாட் இஸ் மென்ட் பை ரீகரண்ட் ஸ்வீப்பிங் கேத்தோட் ரே டியூப், ரீகரண்டிங் ரீகரண்ட்லாம் நடத்தோம்னா, ஏசி வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட்டர்ஸ் ரேப்பிட்லி நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து அனுப்பிட்டே இருக்கும், டிஸ்பிளே அக்காஸ் வந்து ரெஸ்பெக்டிவ்லி, ஸோ தட் லாஸ்டிங் இமேஜ் வந்து அதில் ஏதாச்சும் நமக்கு க்ரியேட் ஆச்சுன்னா அந்த லாஸ்டிங் இமேஜ் நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக ரீகரண்ட் ஸ்வீப்பிங் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது.
வாட் இஸ் இன்சினரேஜ் மாடுலேஷன் ஆஃப் சிஆர்டி? சிஆர்டினா கேத்தோட ரே டியூப்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சிக்னல்ஸ் வந்து டாட்டர்ஸாக போய் நமக்கு என்ன செய்யுது, ஸ்ட்ரைக் ஜட் எக்ஸ்ஒய் ஜெட் டிரையாக்ஷனில் ஸ்க்ரீனில் போய் அப்படியே விழுகிறதுக்கு பேர் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மென்ஷன் த மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த ஜெனரேட்டிங் டூ எலக்ட்ரான் பீம்ஸ்ன்னு சொல்கிறேன். நமக்கு ஸ்ப்ளிட்டு பீம் மெத்தட் வந்து நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க எலக்ட்ரான் பீம் போய் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு. டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் ஆசிலோஸ்கோப் சிஆர்டியில் டூ ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் ஆசிலோஸ்கோப் இன் சிஆர்டிஸ் ஆர் மெஸ் ஸ்டோரேஜ் அண்ட் பாஸ்பஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நேம் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிஆர்ஓ. சிஆர்ஓவில் வந்து ரிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் அசம்பிளி இருக்குது, கேத்தோட டியூப் இருக்குது, ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் இருக்குது, கிளாஸ் என்வலப்பு அண்ட் பேஸ் வந்து நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் எலக்ட்ரான் கன் வந்து எதுக்கு என்ன வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் கன் வந்து அதுக்குள்ளார எப்போ சார்ஜ் தரமோ அப்போ எலக்ட்ரான் கன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்ணுற வேலையை எலக்ட்ரான் கன் வந்து நம்மளுக்கு பண்ணித்தருது அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. நேம் த பேசிக் செக்யூரிட்டி ஆஃப் சிஆர்ஓ. வெர்டிக்கல் செக்யூரிட்டி இருக்கும், ஹரிசான்டல் செக்யூரிட்டி, சிங்கர்னஸ்ஸு, பிளாங்கிங் செக்யூரிட்டி, இன்டென்சிட்டி, பொசிஷனிங் கண்ட்ரோலு, ஃபோக்கஸ் கண்ட்ரோலு, இன்டென்சிட்டி கண்ட்ரோலு, கேலிப்ரேஷன் கண்ட்ரோலு, அஸ்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஷன்ஸு. அடுத்து ரைட் நோட்ஸ் ஆன் டியூவல் ட்ரேஸ் கேத்தோட ஆஸ்லோஸ்கோப். சிங்கிள் ட்ரேஸ் மாதிரியே டியூவல் ட்ரேஸ், இதில் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஹரிசான்டல் டயர்ஸ்லையும் வெர்டிகல் டயர்ஸ்லையும் அப்படின்றதுக்காக இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் லிசர்ஜஸ் பேட்டர்ன் சிஆர்ஓ. லிசர்ஜஸ் பேட்டர்னா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்க சிக்னலை உள்ளே வாங்கிட்டு அதுக்கான ஒரு செப்பரேட் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் லிசர்ஜஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அடுத்து வாட் இஸ் எல்இடின்னு சொல்லியிருக்காங்க. எல்இடி வந்து பேசிக்கலி செமிகண்டக்டராக இருக்கும், ஆனால் இது வந்து இலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு இலிமினேட் பண்ணி லைட் அழிச்சது கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டின்னா எல்இடி கேலியம் ஆசைடு ரெட் கலரில் இருக்குது, ரெட்டு எல்லோக்கு வந்து ஆர்சனியம் பாஸ்பேட்டும் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேலியம் பாஸ்பேட் வந்து ரெட் கலர் க்ரீன் கலரும். ஸோ கலர்ஸ் வந்து இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் பொறுத்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஹவ்வார் எல்சிடி கிரியேட்டர்னு சொல்கிறாங்க. எல்சிடி வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா, வந்து சாண்ட்விச்சிங் தின் வந்து 10 to 12 நானோமீட்டர் மைக்ரோமீட்டர் சொல்கிறாங்க. லேயரில் வந்து லிக்விட் கிரிஸ்டல் வந்து ஃப்ளூயிடாக நமக்கு வந்து வச்சுருப்பாங்க, அதில் 2 கிளேஸ் பேட்டரில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஒருக்கு மேலே ஒன்று வச்சிருக்கும் போது அது வழியாக நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த வோல்டேஜ் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கிற சிக்னல்ஸ் வந்து இலிமினேட் பண்ணி தரும், அதுக்கு தகுந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து நமக்கு வெளியே கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம எல்சிடி ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்சிடி. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், தே ஆர் லைட் ஸ்கேட்டரிங், தே கேன் பி ஆப்ரேட்டிங் இன் ரிஃப்ளெக்டிவ் transmissive configuration, they do not actively light depend on the operation of ambient and backlighting. Name the 2 commonly available types of LCD. One is dynamic scattering, one is field effect type. State the purpose of dot matrix display. Excellent alphanumeric characters can displayed by using dot matrix LED with LED each dot location. Write the 2 writing patterns of dot matrix printer. Common anode, common cathode connection, எக்ஸ்ரே அரே, எக்ஸ்ஒய் ரே அரே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டைப்பில் தான் நம்ம என்ன செய்யலாம், ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 60 மார்க்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரைட் நீட் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டர் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒரு 60 மார்க் கொஸ்டின், 13 மார்க் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் எக்ஸ்ஒய் ரெக்கார்டர், டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த எக்ஸ் ஆர் ஒய் ரெக்கார்டர்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் சர்க்யூட் டயக்ராம் த ஒர்க்கிங் ஆஃப் அண்ட் எக்ஸ்ஒய் ரெக்கார்டர், டிஸ்கிரைப் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு 13 மார்க்ஸ் நம்ம கேட்பாங்க. அது போக எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு 4 மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்குள்ளேயே கேட்குற மாதிரி. அடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சிஆர்டி டிஸ்பிளே வித் நீட் டயக்ராம்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு 13 மார்க் கொஸ்டின். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஒர்க்கிங் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி அண்ட் எல்சிடின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டையுமே தனித்தனியாக நமக்கு வந்து 13 மார்க்ஸில் அப்படியே கேட்டுருவாங்க. அடுத்து வித் நீட் ஃபிகர் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ டிஜிட்டல் சிஆர்ஓ, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஓவர் அலாங் சிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் சிஆர்ஓ வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு 4th லெசன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.